வணக்கம். இன்னைக்கு ராகு திசையில குரு புத்தி அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு திசை என்பது 18 வருஷம், குரு புத்தி அப்படின்றது 2 வருஷம் 4 மாசம் 24 நாட்கள். இந்த டயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னாலே, குரு நன்மையைத்தான் செய்வார். குரு நன்மை செய்யக்கூடியது இந்த காலகட்டம் ஒரு மனுஷனுக்கு சூப்பராக இருக்கு. அதனால் ராகு திசை நடக்குது அப்படின்னு 18 வருஷம் போச்சு, நம்ம லைஃபே போச்சுடா, ராகு திசை வந்துருச்சுன்னு இனம் தெரியாத பயத்தை உண்டு பண்ணாதீங்க, கிடையாது. அப்போ ராகு திசையில் வியாழன் புத்தி, வியாழ புத்தியை குரு புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் போட்டித் தேர்வுகள் எழுதுவாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க, கடனை வாங்கியிருப்பாங்க, இவங்களுடைய பழைய சொத்துக்களை விற்றுருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த பல கோணத்தில் வச்சு பல கோடியை போட்டு முதலீடு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த டைம் சூப்பர் டைம். நீங்கள் ராகு திசையில் வியாழ புத்தியில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி 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 இந்த மூணுமே கிடைக்கக்கூடிய நல்ல சூப்பர் டைம். 2 வருஷம் 4 மாதம் 24 நாளும் உங்களுக்கு சுக்கிர திசை தான். இதனால் பெண்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், பெண்களால் உங்களுக்கு லாபம் உண்டாகும், சந்தோஷம் ஏற்படும், எல்லாமே இந்த டைம். இந்த டயத்தில் தான் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, கல்வியில் மேன்மை அடைவது, குரு என்னது வெளிநாட்டில் போய் படிக்க போகிறது, வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு வர்றது, எல்லாமே தடைகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய டைம் அப்படின்னா ராகு திசையில் வியாழ புத்தி. ஆகவே நீங்கள் வந்து இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த டயத்தை நீங்கள் கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக அமையும். நன்றி. அடுத்த ஒரு எபிசோட பார்ப்போம்.